அம்னோ தலைவர் ஜகீர் ஹமீடுக்கு எதிரான நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டில் திருத்தம். முழு வீச்சில் களம் இறங்கினர் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். பல லட்சம் வெள்ளி பெருமானம் உள்ள பணத்தை நம்பிக்கை மோசடி செய்ததாகவும் லஞ்ச ஊழல் புரிந்ததாகவும் 12 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான லத்தஸ்ரீ அகமது ஜஹீத் ஹமீடுக்கு எதிரான வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் திருத்தம் செய்வதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இன்று குவாலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்துள்ளனர். தற்போது பிரதமர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்தில் ஓர் அங்கமாக இடம்பெற்றுள்ள அம்னோவிற்கு தலைமையேற்றுள்ள அகமது ஜஹீத் ஹமீடுக்கு எதிரான 12 குற்றச்சாட்டுகளில் சில திருத்தங்கள் செய்யவிருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். அகமது ஜஹீத்திற்கு எதிரான நம்பிக்கை மோசடி வழக்கின் பிரதான குற்றச்சாட்டு தன்மையான சொத்துகள் நம்பி ஒப்படைக்கப்பட்டன என்ற வார்த்தையை சொத்துகள் மீதான கட்டுப்பாட்டை ஒப்படைத்தது என்று திருத்தம் செய்வதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் குழுவிற்கு தலைமையேற்றுள்ள துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராஜா ரொசிலா ராஜா துரான் தெரிவித்தார். அதேவேளையில் கடப்பிதழ் மென்பொருள் விநியோகத்தை மேம்படுத்தும் குத்தகை என்ற குற்றச்சாட்டில் மேம்படுத்தும் என்ற வார்த்தை அகற்றப்படுவதாக ராஜா ரொசிலா குறிப்பிட்டார். ஜஹீத் ஹமீடிற்கு எதிரான நம்பிக்கை மோசடி மற்றும் லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணை குவாலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி குவலின் லாரன்ஸ் செக்யூரா முன்னிலையில் இன்று 31வது நாளை எட்டியுள்ள வேளையில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் திடீரென்று குற்றச்சாட்டில் திருத்தம் செய்வது தொடர்பான விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளனர். இவ்வழக்கு செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு வந்தபோது இந்த உத்தேச திருத்தங்கள் தற்செயலாக நீக்கப்பட்டதாகவும் ஆனால் அந்த திருத்தங்களை தற்போது இணைத்துக் கொள்ளுமாறும் ராஜா ரசிலா உயர்நீதிமன்றத்தில் தமது விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஏயாசான் அகால்பூடி அறவாரியத்தின் 3 கோடியே 10 லட்சம் வெள்ளியை நம்பிக்கை மோசடி செய்ததாக ஜஹீத் தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அதேவேளையில் நாட்டின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் பதவி வகித்த காலத்தில் கடப்பிதழின் தரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் ஜஹீத் ஹமீத் சோனி குரூப் பெஹார் நிறுவனத்தின் இயக்குநரிடமிருந்து லஞ்சம் பெற்றார் என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலாக உள்துறை அமைச்சர் என்ற முறையில் அதற்கான கூலியை அல்லது ஒரு தொகையை பெற்றார் என்று திருத்திக் கொள்ளுமாறு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் கேட்டுக்கொண்டுள்ளனர். தமக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து தாம் நிரபராதி என்பதை நிரூபிக்கப் போவதாக ஜாசேகா பொதுச் செயலாளர் லிங்குவான் என் இன்று திங்கட்கிழமை உறுதி கூறினார். பினாங் கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்பில் 33 லட்சம் வெள்ளி லஞ்சம் கோரியதாக இன்று பினாங் ஜார்ஜ்டவுன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் 60 வயதான லிம் தமக்கு எதிராக 2வது முறையாக சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்று பினாங்கில் தமது சேவை மையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முன்னாள் நிதியமைச்சருமான லிம் மேற்கண்டவாறு கூறினார். லிம்மின் விளக்கமளிப்பின் போது ஜாசேக மூத்த தலைவரும் அவரின் தந்தையுமான லிம் கிட்ஷாங், லிம்மின் சகோதரி லிம் ஹூ யிங், பினாங் முதல்வர் சோ கோன் யூ, வழக்கறிஞர்கள் கோவிந்த் சிங், ராம் கர்பால் சிங் மற்றும் ஆர்எஸ்என் ராயர் ஆகியோர் உடனிருந்தனர். இந்தியா சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொரோனா கிருமி தொற்று வட மாநிலங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த கெடா ஜித்ரா நாப்போவில் உள்ள நாசிக்கண்டார் உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கெடா மாநில அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட மலேசியா ஜித்ராவைச் சேர்ந்த 57 வயதுடைய அந்த நாசிக்கண்டார் உணவக வியாபாரி மீண்டும் தனது ஷல்லே நாசிக்கண்டார் உணவகத்தை திறக்க முடியாதபடி அவரின் கடை லைசன்ஸ் முடக்கப்படும் என்றும் அல்லது அந்த நாசிக்கண்டார் வியாபாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து கெடா மாநில அரசாங்கம் பரிசீலனை செய்து வருவதாகவும் கெடா மாநில மந்திரி விசார் முகமத் சனூசி முகமத் நூர் குறிப்பிட்டார். கடந்த ஜூலை 13ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தாயகம் திரும்பிய அந்த நாசிக்கண்டார் வியாபாரி 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தும் உத்தரவையும் மீறி தமது கடைக்கு நாசிக்கண்டார் சமைக்க சென்றுள்ளார். இதன் விளைவாக அந்த உணவகத்தின் 5 ஊழியர்களுக்கு சிவகங்கை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதுடன் அவ்வட்டாரத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு இக்கிருமி தொற்று பரவியது. ஜித்ரா நாப்பூர் நகரிலிருந்து பரவிய இந்த சிவகங்கை கொரோனா கிருமி தொற்று தற்போது பெர்லிஸ் மாநிலம் மற்றும் கெடாவில் உள்ள சில பகுதிகளிலும் பரவியுள்ளது. சம்பந்தப்பட்ட நாசிக்கண்டார் உரிமையாளருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மாநில மக்கள் விடுத்துள்ள கோரிக்கையையும் அவர்கள் கொண்டுள்ள ஆத்திரத்தையும் புரிந்து கொள்ள முடிவதாக மந்திரி விசார் குறிப்பிட்டார்.
இப்போதைக்கு அந்த நாசிக்கண்டார் வியாபாரிக்கு எதிராக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமல்ல. மாறாக சிவகங்கை கிருமி தொற்றுக்கு ஆளாகியுள்ளவர்களை எவ்வாறு குணப்படுத்துவது என்பதுதான் மாநில அரசாங்கத்தின் தலையாய கடமையாகும் என்று மந்திரி பிசார் குறிப்பிட்டார். பெர்லிஸ் மாநிலத்தில் இரண்டு கிராமங்களில் இன்று திங்கட்கிழமை முதல் டெம்கோ எனப்படும் பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு கடுமையாக்கப்பட்டுள்ளது. கெடா ஜித்ரா நாப்பூர் நகரில் ஏற்பட்ட சிவகங்கை கொரோனா கிருமி தொற்று பெர்லிஸ் மாநிலத்திலும் பரவி இருப்பதால் இரு கிராமங்களில் டெம்கோ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்துள்ளார். கம்போங் கோலசங்லாங் மற்றும் கம்போங் தானா திம்புல் ஆகியவையே கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள பகுதிகளாகும். இந்த கடும் உத்தரவு இன்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி தொடங்கி வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையில் அமலில் இருக்கும் என்றும், இந்த கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் 191 வீடுகளைச் சேர்ந்த 872 மக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் என்றும் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். நினைக்கிறேன் சூப்பர். அப்ப நீ போன மாதிரி தான் சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை. இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகருன்னு மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு. கொரோனா கிருமி தொற்று சோதனைக்கு பிறகு 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்துகின்றவர்களுக்கான சேவை கட்டணம் 50 வெள்ளி குறைக்கப்பட்டுள்ளது. பொது பயிற்சி மையங்களில் தங்க வைக்கப்படுகின்றவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு சேவை கட்டணமாக 150 வெள்ளி விதிக்கப்பட்டு வந்தது. எனினும் இந்த கட்டணத்தில் 50 வெள்ளி குறைக்கப்பட்டு இனி நாள் ஒன்றுக்கு 100 வெள்ளி மட்டுமே சேவை கட்டணமாக விதிக்கப்படும் என்று பாதுகாப்புக்கான அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்துள்ளார். ஹோட்டல்களில் விதிக்கப்படும் நாள் ஒன்றுக்கு 150 வெள்ளி கட்டணத்தைப் போலவே பொது பயிற்சி மையங்களிலும் விதிக்கப்பட்ட போதிலும் ஹோட்டலில் உள்ள சேவை வசதி பொது பயிற்சி மையங்களில் இல்லை என்று கூறி நிறைய பேர் புகார் அளித்துள்ளதாக இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். வாடிக்கையாளர் அடகு வைத்த நகைகளுக்கு பதிலாக போலி நகைகளை அடகு கடை பெட்டகத்தில் வைத்த பெண் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 31 வயதுடைய அந்த பெண்ணின் சூழ்ச்சியை கண்டுபிடித்த அடகு கடை உரிமையாளர் செய்த போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த பெண் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டதாக கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் அரிஃபாய் தராவி தெரிவித்தார். திருமணமான அந்த பெண் 3 மாதங்களுக்கு முன்புதான் ஸ்லாங்கூர் ஸ்ரீ கொம்பாக்கில் அடகு கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்ததாக அரிஃபாய் குறிப்பிட்டார். வாடிக்கையாளர் ஒருவர் அடகு வைத்த நகைகளை தமது உறவுக்காரர் மூலம் திரங்கானு உட்பட பல இடங்களில் மறுபடியும் அடகு வைத்த அனைத்து நகைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். மிக குறுகிய காலத்திலேயே 100,000 சந்தாதாரர்களின் ஆதரவை பெற்று வெற்றி நடை போடுகிறது திசைகள் தொலைக்காட்சி. தொடர்ந்து நீங்கள் வழங்கி வரும் வற்றாத ஆதரவுக்காக திசைகள் தொலைக்காட்சியின் நெஞ்சார்ந்த நன்றிகள். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி. பூமிக்கடியில் கேபிள் கம்பிகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த 2 ஊழியர்கள் மின்சாரம் தாக்கி மரணமடைந்தனர். இச்சம்பவம் நேற்று 8:20 அளவில் ஜகூர் கெலாங் பாத்தா ஜலன் பூங்காரையா லேசர் ஃபார்ம் ரிசோர்ட் அருகில் நிகழ்ந்தது. சாலையோரத்தில் மண்வாரி இயந்திரத்தின் உதவியுடன் 9 பணியாளர்கள் மண்ணை தோண்டி கேபிள் கம்பி இணைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்தது. 37 வயதுடைய முகமது ஃபைசால் முகமது ஃபவுசி மற்றும் 30 வயது ஷே அலன் முகமது என்பவர்களே இந்த சம்பவத்தில் மாண்டனர். கால்வாய் போன்று வெட்டப்பட்ட நீரோட்ட பகுதியில் மின் சுழற்சி இருப்பதை அறியாமல் கேபிள் கம்பியை இழுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்விருவரையும் மின்சாரம் தாக்கியதாக இஸ்கண்டார் புத்ரி தீயணைப்பு நிலைய தலைவர் முகமது அனுவார் அஸ்டான் தெரிவித்தார். பின்னர் தெனாகா நேஷனல் பிரஹாட்டின் உதவியுடன் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு அவ்விரு ஊழியர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டதாக அனுவார் குறிப்பிட்டார். பினாங் ஜார்ஜ்டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற கட்டடத்தின் 5வது மாடிக்கு கொண்டுவரப்பட்ட விசாரணை கைதி கீழே விழுந்து மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை 11:35 அளவில் நிகழ்ந்தது. உடல் ஊனமுற்றவர் என்று நம்பப்படும் அந்த விசாரணை கைதியின் 2 கைகளும் விலங்கிடப்பட்டிருந்தன. இச்சம்பவத்தை உறுதி செய்த பினாங் வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஷோஃபியாங் சந்தோங் இதுகுறித்து தீவிர புலன் விசாரணை செய்து வருவதாக குறிப்பிட்டார். அந்த நபர் இறந்ததற்கான காரணத்தை கண்டறிவதற்கு ஸ்தலத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் விரைந்தனர். மரணத்திற்கான காரணம் ஆராயப்பட்டு வருகிறது. சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சி. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார்மேன்.
சுசானா ஈஸி ஃபார் மேன். நாட்டில் கொரோனா கிருமி தொற்று தொடர்பில் இன்று திங்கட்கிழமை 11 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதிய சம்பவங்களுடன் சேர்த்து நாட்டில் இதுவரையில் 9,094 கொரோனா சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த 11 புதிய சம்பவங்களில் 5 இறக்குமதி செய்யப்பட்டவையாகும். இவற்றில் 1 மலேசிய பிரஜை சம்பந்தப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மரண எண்ணிக்கையில் மாற்றமில்லை. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட 125 மரண சம்பவங்கள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் நேசன் நாளிதழின் குவந்தான் வட்டார முன்னாள் நிருபர் வேப்பா தவசேகரன் இன்று காலமானார். அவருக்கு வயது 67. வயிற்று புற்றுநோயினால் நீண்ட காலமாக அவதியுற்று வந்த தவசேகரன் இன்று அதிகாலை 2 மணி அளவில் குவந்தான் பண்டார் இந்திரா மகோத்தா மருத்துவ மையத்தில் காலமானார். கிழக்கு கரையோர மாநிலங்களின் பத்திரிகையாளர் வட்டாரத்தில் மிகவும் பிரபலமாக விளங்கி வந்த தவசேகரன் மலேசிய அஞ்சல் துறையின் முன்னாள் அதிகாரியாவார். இவர் பகுதி நேரமாக தமிழ்நேசன் நாளிதழில் நிருபராக பணியாற்றி வந்தார். கடந்த 2014 முதல் 3 முறை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின்னரும் வலிமையான மன உறுதியினால் புற்றுநோயை எதிர்த்து தவசேகரன் போராடி வந்தார். காலம் சென்ற தவசேகரனுக்கு பாக்யா மற்றும் செல்வசேகரன் என்ற இரு பிள்ளைகள் உள்ளனர். இவரின் மனைவி கோ செல்வமலர் கடந்த 2010 காலமானார். மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த தவசேகரனின் நல்லுடல் இன்று திங்கட்கிழமை குவந்தான் ஜலான் புக்கிட் யூபியில் உள்ள இந்து இடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. இந்தோனேசியாவில் குமரிக் கொண்டிருந்த சினாபங் எரிமலை இன்று வெடித்ததில் 16,400 அடி உயரத்திற்கு சாம்பல் துகள்கள் பறந்தன. சுமார் 400 ஆண்டுகள் பழமையான இந்த எரிமலை கடந்த 2010 வெடித்து சாம்பலை கக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர். அதன் பின்னர் நிகழ்ந்த எரிமலை வெடிப்பில் 2014 16 பேரும் 2016 7 பேரும் உயிரிழந்தனர். சினாபங் எரிமலை கடந்த சில நாட்களாக குமரிக் கொண்டிருந்தது. இதனால் எந்த நேரத்திலும் வெடித்து எரிகுழம்பை கக்கலாம் என்பதால் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சுமார் 30,000 மக்கள் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் இன்று திடீரென வெடித்து எரிகுழம்பை கக்கியது. எரிமலை வெடித்த வேகத்தில் சாம்பல் துகள்கள் 16,400 அடி உயரத்திற்கு பறந்தன. சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த சாம்பல் துகள்கள் பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உயிர் சேதம் குறித்து அறிவிக்கப்படவில்லை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.